ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு ஃப்ரை. அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, கியூப் சைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு எண்ணெய் தேவையான அளவு. ஒரு கடாய் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் தெரிக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கும். தீயக்கூடாது, அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அரிஞ்சி வச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கலரிக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் தேவைப்படாது, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி வச்சிடலாம். இது வேகிற வரைக்கும் அடிக்கடி நல்லா கலரி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பொட்டேட்டோ ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.